வணக்கம் நண்பா. எல்லாருமே நோ ஃபப் சேலஞ்சில் நீங்கள் எதிர்பார்த்த நாட்களை வந்து கடந்துருப்பீங்க. 40 நாள் கடந்திருப்பீங்க, 50 நாள் கடந்திருப்பீங்க, 60 நாள் கூட கடந்திருப்பீங்க. சில பேர் தெரியாமல் ரீலாப்ஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ டே ஒனை பற்றி தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நோ ஃபப் சேலஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் ரீலாப்ஸ் ஆகியிருந்தால் உடனே டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே யாருமே ஒரு நாளில் ஜெயிக்கலை, 2 நாளில் ஜெயிக்கலை, 3 நாளில் ஜெயிக்கலை. எவ்வளவோ காலங்கள் கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபோக்கஸாக இருந்து தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீலாப்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து நாம் என்ன பண்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டை வளர்த்திக்காமல் சும்மாவே இருக்காதீங்க. டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே ஒன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நாள் நோ ஃபப் சேலஞ்சில் இருந்திருக்கீங்க, அந்த நோ ஃபப் சேலஞ்சில் இருந்து எவ்வளோ அனுபவங்களை வந்து கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு டே ஒனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்பவும் சப்போஸ் நீங்கள் கீழே விழுற மாதிரி இருந்தால், அதாவது திரும்ப நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால், உங்களுக்கு அந்த அனுபவங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து கீழே விழாமல், அதாவது ரீலாப்ஸ் ஆகாமல் திரும்பவும் டே ஒன், டே டூ, டே த்ரீன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போவீங்க. ஸோ டே ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே ஒனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நீங்கள் நோ ஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே ஒரு மாற்றத்தை வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் வந்து அந்த மாற்றத்தை வந்து அப்சர்வ் பண்ணாமையே எப்பி மூலவே இருந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எப்பி மூலவே இருங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நோ ஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் அல்லது ஒரு 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதை வந்து என்ன மாற்றம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆகிற டைம் உங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் வந்து அந்த மாற்றம், அந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்னா அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ், அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், சோசியல் ஆன்சைட்டி, அதெல்லாம் ஒரு பேசிக்கான திங், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன மாற்றத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளவே எமோஷனாக சம்திங், உங்களுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கே ஒரு விதமான ஒரு ஆனந்தம் இருக்கும். அதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. அதனால நீங்கள் வந்து நோ ஃபப் சேலஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக பார்ப்பீங்க. ரீலாப்ஸ் ஆகிற டைம் வந்தாலும் உங்களுக்கு அந்த தாட் வரும், அந்த ஒரு ஹாப்பினஸான ஒரு தாட் வரும், நம்ம ரீலாப்ஸ் ஆகிட்டோம்னா நம்மளை விட்டு இந்த மாற்றம் போயிடும், இந்த ஹாப்பினஸ் போயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ நீங்கள் இப்போ ரீலாப்ஸ் ஆக மாட்டீங்க. அதனால் மன உறுதியோட நோ ஃபப் சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக பாருங்கள். அண்ட் மறக்காமல் எத்தனை பேர் எவ்வளோ டேஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுறேங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் நோ ஃபப் சேலஞ்சில் எவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டே ஒன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் டே ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஓகே, 40 டேஸ், 50 டேஸ் போயிருந்தாலும் ஓகே, இனிமேல் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நோ ஃபப் சேலஞ்சை கொண்டு போவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து எப்பப்போ டவுன் ஆகுறீங்களோ அப்பப்போ நம்ம சேனல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நீங்க ரீலாப்ஸே ஆக போனாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.